ஹார்திக் பாண்டியாக்கு இன்னைக்கு இந்தியன் டீம்ல இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதே ஒரு க்வெஸ்சன் மார்க்காவே இருக்கு. ஈவன் இந்தியன் டீம் பவுலிங் கோச் பரத் அருணே என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஹார்திக் பாண்டியாக்காக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸ்லாம் வந்து சோகமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வெல்கம் ஸ்ரீபதி டாக்ஸ், உங்கள் பத்தி நன்பு வணக்கம். இதுவரையும் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரா பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பா. இப்போ அங்கே வீடியோக்குள்ள போயிடலாம். ஹார்திக் பாண்டியா ஒரு 2015 வரையும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அருமையான ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு ஒரு அருமையான ஆல்ரவுண்டர் இல்லாமல் தான் இந்தியா இருந்துச்சுன்னு சொன்னோம். ஈவன் ஸ்டுவர்ட் பின்னியெல்லாம் வச்சு வேர்ல்டு கப் வந்து பிளே பண்ணாங்க. அப்படிங்கிற சமயத்தில் ஹார்திக் பாண்டியா வந்தார், ஒரு கபில் தேவே வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக பிளே பண்ணார் ஹார்திக் பாண்டியா. பவுலிங் ஒரு 135 ஸ்பீடு, அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 4-6 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எப்படி ஆண்ட்ரோஸ்லோ அந்த மாதிரி வந்து ஹார்திக் பாண்டியா வந்து இந்தியாவுக்கு வந்து பிளே பண்ணிட்டு இருந்தார். அருமையாக தன்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டு வந்தார். எந்த மேட்சுமே ஹார்திக் பாண்டியா வெளியேடு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் 2019 அவர் ஒரு பேக் சர்ஜரி பண்ணுறாரு. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவனால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கிறது டோட்டலாக வந்து போட முடியாமல் போயிடுது. ஏன்னா 1-2 ஓவர் அவரால் போட்டாலும் பெயின்ன்றது கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிது. ஸோ அவரால் வந்து பவுலிங்கிறது டோட்டலாக போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக பேட்டிங் லெவலில் தான் விளையாடிட்டு இருக்காரு, நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் அப்படி இருந்த ஹார்திக் பாண்டியாவோட பேர் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் கூட நம்ம வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரலை. அதை பற்றி கேட்டதுக்கு இந்தியன் பவுலிங் கோச் பரத் அருண் என்ன சொல்லியிருந்தார்னா, இப்போ வந்து ஹார்திக் பாண்டியா பேட்டிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு, நாங்கள் வந்து அவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக அருமையாக வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக உருவாயிட்டாங்க. ஆனால் எங்களால் வந்து இப்போ போயிட்டு தேட முடியல, ஏன்னா நாங்கள் வந்து இந்தியா கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால. இப்போ ஹார்திக் பாண்டியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஷாதுல் தாகூர் இருக்காரு, நல்லா பேட்டிங்கும் பண்ணுறாரு நல்லா பவுலிங்கும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரத் அருண் வந்து சொல்லியிருந்தார். இந்த விஷயம் வந்து நல்லா ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்திச்சு. ஏன்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது, ஒரு டீமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராக தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து அவர் பவுலிங்கிறது டோட்டலாக விட்டார், பேட்டிங்ல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு, ஸோ இடம் இருக்காது இந்தியன் டீம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சாங்க. ஹார்திக் பாண்டியா இப்போ ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து பேட்டிங் ஃபார்ம்ல எல்லாம் டீமை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனால் பவுலிங் பவுலர் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து பவுலிங் நல்லா பண்ணலாம் டீமை விட்டு தூக்கிடுவாங்க. நான் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நல்லா பண்ணலன்னா பவுலிங் விளையாடுறாரு அப்படின்னு வச்சிருப்பாங்க, ஆனால் பவுலிங் இல்லைனா பேட்டிங் நல்லா விளையாடுறாரு அப்படின்னு வச்சிருப்பாங்க. இப்போ ஹார்திக் பாண்டியா பவுலிங்கிறது டோட்டலாக போயிடுச்சு, இப்போ பேட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா இந்த பேட்டிங் மட்டும் வச்சு அவர் எத்தனை நாள் இந்தியன் டீமில் விளையாடுவார் அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஏன்னா கேஎல் ராகுல் மாதிரியே ஒரு ஓப்பனிங் பிளேயரை எடுத்துட்டீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 டவுன் 5 டவுனில் வந்து இறக்கி விட்றாங்க. அந்த லெவல் கேஎல் ராகுல் பிளேஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியே ட்ரூவாக நிறைய ஒரு ஒன்லி பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன், அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இடம் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சமயத்தில் ஹார்திக் பாண்டியா பேட்டிங் மட்டும் வச்சு எத்தனை நாள் இந்தியன் டீம்ல வந்து தாக்கு பிடிப்பாரு அப்படின்றத கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹார்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் பவுலிங்ன்றத மறுபடியும் அவர் கையில் எடுத்தால் மட்டுமே நிரந்தரமான ஒரு இடத்த வந்து பிடிக்க முடியும். என்னோட ஆசையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா டீம்ல இருக்கணும்னா அவர் மறுபடியும் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தாட். ஸோ வி வில் ப்ரே ஃபார் ஹார்திக் பாண்டியா மறுபடியும் வந்து அவர் நல்ல ஒரு ஃபார்முக்கு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி.